ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, நாளை வரும் உன் துணையை பற்றி உன்னிடம் பேசலாம் என்று வந்தேன். நாளை உன் துணை வந்து உன்னை சந்தித்து ஒரு சில செய்திகளை சொல்லப் போகிறாரின் கண்ணே, அது என்னவென்று உன்னிடம் தெரிவிக்கலாம் என்று நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று இன்று புட்டு புட்டு நான் வைக்கப் போகிறேன். நீ பொறுமையாக இறுதி வரை கேள் என் பிள்ளையே. ஆணவத்தாலும் அகம்பாவத்தாலும் தலைகணத்தாலும் தான் மீது தவறில்லை என்று உன் மீது தவறுகளை செலுத்திவிட்டு நீதான் தவறு செய்தாய் என்று உன் மீது அத்தனை பழிகளையும் போட்டுவிட்டு உன்னை விட்டு சென்ற துணை இது நாள் வரை நீ எங்கு இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று கூட பார்க்காத உன் துணை, நினைத்து கூட பார்க்காமல் அவர் வேலையிலும் அவர் மேல் அக்கறையிலும் மும்பரமாக இது நாள் வரை இருந்து விட்டார். அப்போது திடீரென்று என்னை ஏன் பார்க்க வேண்டும் சாயப்பா என்று நீ கேட்கிறாயல்லவா, அதை பற்றித்தான் உன்னிடம் நான் சொல்ல வந்தேன். என் செல்வமே, இத்தனை நாள் உன்மீது இல்லாத அக்கறை இப்போது எப்படி சாயப்பா வந்தது என்று நீ கேள்விகள் கேட்கிறாயல்லவா. என் குழந்தையே, அவர் வரும் நோக்கம் வேறு. இப்போதும் நீ என்ன செய்கிறாய், எங்கு இருக்கிறாய், என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள உன்னை தேடி அவர் வந்து கொண்டிருக்கிறார். நாளை வரும் அவர் வேறு ஒரு நோக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார் என் செல்லமே. அந்த நோக்கம் என்ன என்பதை பற்றி உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஆனால் அதை மட்டும் நான் நடைமுறைப்படுத்த விடமாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இனியாவது என் பிள்ளையின் முகத்தில் இருந்து புன்னகையை பார்க்க வேண்டும் என்று நான் காத்து கிடக்கிறேன். ஆனால் வரும் உன் துணையோ மீண்டும் மீண்டும் உன்னை கேவலப்படுத்தி மீண்டும் பிரச்சனைகளை கொடுத்து உன் வேதனையை அதிகரிக்கத்தான் நாளை வருகிறாரின் கண்மணியே. இந்த அவரின் எண்ணத்தை நான் பழிக்க விடமாட்டேன். வரும் அவரின் எண்ணத்தை அந்த நிமிடத்தில் நான் மாத்தி விடுவேனின் செல்லமே. அவரே நினைப்பார், நான் பேச வந்தது ஒன்று இப்போது பேசிக்கொண்டு இருப்பது ஒன்றாக இருக்கிறதே என்று ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போக போகிறார். இதுபோல் உன் சாயப்பா நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. அவர் மனதை மாற்றி அவரின் மனதில் உன் எண்ணத்தை கொடுத்து உன்னோடு வாழும் எண்ணத்தை கொடுத்து உங்கள் இருவரையும் நான் ஒன்றாக்க போகிறேன். என் செல்வமே, உன் வாழ்க்கை அவர் நினைத்து வரும் மாற்றம் வேறு. ஆனால் நான் இந்த மாற்றத்தை தான் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறேன். என் செல்வத்திற்கு எது நடந்தாலும் முதலிலே வந்து சொல்லி உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் அல்லவா, அதுபோல்தான் இப்போது இந்த செய்தியையும் நான் ஒப்படைத்திருக்கிறேன். மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு நாளை வரும் உன் துணையை நீ வரவேற்பாயாக. உனக்கான ஒரு இன்ப அதிர்ச்சியான வார்த்தை அவர் வாயிலிருந்து வரும்படி நான் செய்ய போகிறேன். காத்திரியன் கண்ணே, நாளை ஒரு இன்பச் செய்தி உன் செவிகளில் கேட்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.